ஒருத்தர் இலங்கையில் உள்ளவர், அவர் அவர் ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் அடிக்கடி அவன்கிட்ட நல்லா ஃபோன் பண்ணி பேசுவார், நல்லா இதெல்லாம் பண்ணுவார். இப்போ நம்ம முகாமில் அவங்க அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒரு தடவை அவர் அவர் இந்த ஏதோ இந்த அக்குபங்க்சர் சம்மந்தமாக ஏதோ ஒரு இதெல்லாம் கூட அட்டன் பண்ணி அதை பற்றி ஒரு ஒரு அதை பற்றியெல்லாம் தெரியும் அவருக்கு, அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடியவர். அப்போ ஒரு தடவை சொன்னேன், அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஒரு தடவை அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு சொல்லி யூரினல் ட்ராக்கில் வந்து ஒரு கிளாண்ட் வந்து என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த யூரினல் பேசேஜை அடைக்குதுன்னு சொல்லி அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை இது பண்ணி ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம். அதிலேருந்து எப்போ சொன்னால், எப்போது சில நேரங்களில் யூரின் போகும்போது கொஞ்சம் ப்ளீடிங்கும் சேர்ந்து வரும். இப்போ நான் எப்போது யூரின் போகும்போது எதுவும் ப்ளீட் எதுவும் வந்துடுமோன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஒரு பயத்தோடு எட்டி பார்க்குறது. அப்போ அவர்கிட்ட அதை சொன்னேன், அவர்கிட்ட அவர் நான் அந்த டாக்டர் அவர் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் படிச்சிருக்கிறாருங்கிறனால அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் என் நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு அந்த பயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். இப்போ அதிலிருந்து என்னன்னு சொன்னால், ஐயாவுக்கே பயம் இருந்தோம்னா அப்போ அவர் ஞானியாக இருப்பாரான்ட்டு ஒரு டவுட்டும் இருக்கு. ஞானிக்கு பயம் இருக்குமா? அப்புறம் அதிலிருந்து அவர் என்கிட்ட பேசுகிற கூடலாம் விட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர் பேசவே இல்லை. அந்த சம்பவத்துக்கு பிறகு தொடர்பே கட் பண்ணிட்டார். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர், நாங்கள் அப்போ இப்போ 2015 தான் என்னுடைய வீட்டம்மா காலமாயிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம மீட்டிங்கெல்லாம் வருவாங்க. முகாம் அந்த நேரத்தில் அவங்க இருக்கிற நேரத்தில் முகாம் நடந்ததா இல்லையான்னு தெரில, மீட்டிங்கள் நிறைய நடந்தது. அப்போ ஒரு முறை அந்த நம்மகிட்ட இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிடுறவங்க ஒருத்தர் தெரிஞ்ச அடிக்கடி வர்றவங்க வந்து வீட்டம்மாட்ட கேட்குறாங்க, ஐயா ஞானம் அடைஞ்ச பிறகு எப்போது உங்கள்கிட்ட கோவப்படுவாங்களா, ஐயாவுக்கு கோபம்லாம் வருமானிட்டு கேட்டிருக்காங்க. அம்மா என்ன சொல்லிக்கலாம், அவங்க தாராளமாக கோவப்படுவாங்களே. என்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்கும் கோபம் வருது ஐயாவுக்கும் கோபம் வந்துருக்கு, அப்போ கோபப்படுறது ஒரு மேட்டரே இல்லை. இதான் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே ஏதோ ஒன்று ஒரு ஒரு ஏதோ சபிக்கப்பட்ட ஒன்று நமக்கு வந்திருக்க மாதிரி, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, அதில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் என்னென்னு சொன்னால், அது கீழே போட மாட்டாங்க, நல்லா வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும், பிடி பிடின்னு பிடிச்சி அதுதான் அதுதான் பிரச்சனை. எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னா ஒரே இதுதான், இது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கிற ஒரே செகண்ட் தான் முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஓகே ஆகும். இந்த இயல்புகள் மாறுறதுங்கிறது கூட நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சில ட்ரெயின் இருக்குது, ஓடுது, செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குது. செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கிறத தேர்ட் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போவாங்க? ஜம்ப் பண்ணி தூக்கி போடுவாங்களா? அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு இதில் டைவெர்ட் பண்ணி விடுவாங்க. முதல்ல போகும்பொழுது அந்த இன்ஜின் மட்டும்தான் அந்த மூணாவது பிளாட்ஃபார்முக்கு போகும், பெட்டிகள்லாம் ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். ஒரு போக போக அது அப்படியே எல்லாமே மூணாவது பிளாட்ஃபார்முக்கு, அதனால் எல்லாமே மாற்றம் ஏற்படும். அது ஆனால் நாம் வந்து என்னதோ எதிர்பார்க்குற மாதிரி உடனே ஜம்ப் பண்ணி மேஜிக் மாதிரி அங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்று நடக்காது. ஏன்னா அங்கே மாற்றம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து இந்த அணுகுமுறையில் தான் எப்படி இருக்குன்னு, அணுகுமுறையில் உள்ள மாற்றம் வித்தியாசம் தெரிஞ்சிடும். நம்ம அவசரப்பட்டு அணுக மாட்டோம், கொஞ்சம் நிதானம் வந்துடும் நமக்கு. ஆனால் அந்த மாற்றங்கள் வந்து மெல்ல மெல்ல ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்காது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த
ஐந்து வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.